கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஏற்கனவே ஒரு மூன்று வாரமாக நாம் பஸ்காவை குறித்ததான ஒரு சிந்தனையை நாம் ஆராதனை சிந்தனையாக நாம் சிந்தித்தோம். பஸ்காவை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே கூட தொடர்ந்து அதற்கு தொடர்ச்சியாக இந்த நாளிலே கூட பஸ்காவை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். அது நம்முடைய ஆராதனைக்கு ஏதுவாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 1 கொரிந்தியர் 5:7 நேராக நாம் திருப்பலாம். 1 கொரிந்தியர் 5:7 அதனுடைய கடைசி பகுதி. 1 கொரிந்தியர் 5:7 கடைசி பகுதியில நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆகிய பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த பஸ்காவை குறித்து நாம் தெளிவாக புரியணும்னா பழைய ஏற்பாட்டுகள்லதான் போய் நாம் புரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன், இஸ்ரேவேல் ஜனம் எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். ஸோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலை பண்ண சித்தம் கொண்டார். அதனாலே தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டார், அதுதான் மோசே. மோசேயை தெரிந்து கொண்டு தேவன் சொன்னது என்னன்னா, நீ பார்வோனிடத்திலே போய் என் ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாக பேசு என்று சொல்லி சொன்னார். ஆனால் மோசே போய் பேசின போது பார்வோன் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்களை அடிமையாக நடத்தினான். அதனாலே தேவன் 10 வாதைகளை ஒன்றன் பின் ஒன்றாக 10 வாதைகளை தேவன் அனுப்பினார். அந்த 10வது வாதை தான் அதாவது தலைப்பிள்ளை சங்காரம் என்று சொல்லுவார்கள். பிறந்த முதல் குழந்தை சாக வேண்டும். அதிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பிள்ளைகளை காப்பாற்ற தேவன் ஒரு பலியை சொன்னார். அந்த பலி தான் பஸ்கா பலி என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அந்த பஸ்கா பலியை செலுத்தினார்கள். செலுத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தலைப்பிள்ளை எல்லாம் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் கிடையாது. எகிப்திலிருந்து அவர்கள் அங்கே விடுதலை பெற்று கானானுக்கு நேராக அவர்கள் திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது யாத்திரையாகவும் 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் பார்க்கலாம். யாத்திரையாகவும் 12வது அதிகாரம் 13வது வசனம் நாம் இங்கே இப்படியாக வாசிக்கிறோம். 13வது வசனத்திலே நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது இங்கே நாம் பார்க்கிறோம், பஸ்கா ஆட்டினுடைய இரத்தம் தான் அவங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லி நாம இங்கே பார்க்கிறோம். அதாவது பஸ்கா ஆட்டினுடைய இரத்தம் தான் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாற்றினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது அவர்களுடைய நல்ல காரியங்களோ இல்ல புண்ணியங்களோ அவங்கள காப்பாற்றவில்லை. அவங்க வந்து ரொம்ப அழகுள்ளவங்க, இல்லைன்னா அவங்க அடிமைத்தனத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இல்ல அவங்க அறிவுள்ளவங்க இன்னும் இல்ல நல்ல குணம் உள்ளவங்களோ அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களை வந்து அவங்கள வந்து காப்பாற்றல. ஆனா தேவன் அவர்களை காப்பாற்றினது என்ன, எதன் மூலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த பஸ்க ஆட்டினுடைய இரத்தத்தின் மூலமாக தான் தேவன் அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த இரத்தத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் தேவன் சொன்னாரு, மோசையின் மூலமாக சொன்னது என்னன்னா, அந்த அந்த இரத்தமானது 2 நிலைக்கால்களிலும் அந்த மேல் சட்டத்திலையும் அது அது தடவப்பட வேண்டும், இல்லை தெளிக்கப்பட வேண்டும். அப்படி தெளிக்கப்பட்ட அந்த வீடு மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்போது தேவன் நம்மளை எப்படி காப்பாற்றினார் இல்லைன்னு சொன்னால், நம்ம தேவன் எப்படி ரட்சித்தார் இல்லை என்றால், தேவன் நம்ம எப்படி மீட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலம்தான் நமக்கும் ஒரு பெரிய மீட்பு, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு நம்மை தேவன் காப்பாற்றினது எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலம்தான் நமக்கு பெரிய விடுதலை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:18-19 பார்ப்போம். 1 பேதுரு 1:18-19 நம்ம இங்கே இப்படியாக வாசிக்கிறோம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ நம்ம இங்க கிளியரா வாசிக்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலதான் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பழைய ஏற்பாட்டிலே அவங்க காப்பாற்றப்பட்டது எதனாலன்னா அந்த பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறது, நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது எதன் மூலம்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நல்ல காரியத்தினால நம்ம ரட்சிக்கப்படல, இல்ல நம்ம செய்த புண்ணியங்கள், இல்ல நம்ம அழகுள்ளவங்கன்னு சொல்லி தேவன் நம்மளை ரட்சிக்கல, இல்ல நம்ம நல்லா படிச்சிருக்கோம்னு சொல்லி தேவன் நம்மளை ரட்சிக்கல. தேவன் நம்மளை கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அது இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம இன்றைக்கு விடுதலை பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். பழைய ஏற்பாட்டுல நாம் இப்படியா ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், ஏசாயா 64:6 இப்படியாக வாசிக்கிறோம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய நீதிகள் எல்லாம், நம்ம செய்யற நல்ல காரியங்கள் நம்மளை ரட்சிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதெல்லாம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கான், அழுக்கான கந்தையை போல, ஒரு கந்தையான துணியை போலதான் அவருடைய பார்வையில இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இன்னும் நம்ம பார்க்கும்போது தீத்து 3:5 கூட நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம செய்த ஒரு நல்ல காரியங்கள், நீதியின் காரியங்கள் மூலமாக நம்ம அவர் வந்து ரட்சிக்கல அப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்க பாக்குறோம். நம்மளை ரட்சித்தது எதன் மூலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் தான் நமக்கு இன்றைக்கு பெரிய ரட்சிப்பு இல்லையா. அது அந்த இரத்தத்தினுடைய இதை பார்க்கும்போது அது பாவமில்லாத இரத்தம், பரிசுத்தமான இரத்தம். அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தினார். அது கடைசி துளி இரத்தத்தையே நமக்காக சிந்தி நம்ம இன்றைக்கு ரசித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அவங்க வந்து அன்னைக்கு நிலைக்கால்கள்லயும் மேல் சட்டத்திலையும் அதை தெளித்து அவங்க அதன் மூலமாக காப்பாற்றப்பட்டாங்க. அங்கேயும் ஒரு பஸ்கா ஆட்டினுடைய இரத்தம் எடுக்கப்பட்டு அது அங்கே தெளிக்கப்பட்டது. ஆனா இங்கே புதிய பாட்டுல வரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அந்த அங்கே யாத்திரையாகம 12 நம்ம நேரா திருப்பலாம். யாத்திரையாகம் 12:8 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் அந்த 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 பஸ்கா அந்த ஆடானது என்ன பண்ணது, என்ன அதாவது எப்படி அவங்க அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதை சொல்ல இங்கே வாசிக்கிறோம், அது மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவாக பாடுபட்டார் என்பதை குறித்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இங்கே அங்கே அங்கே வந்து அந்த மாம்சத்தை, அந்த பஸ்காட்டினுடைய மாம்சம் நெருப்பிலே சுட்டு அவர்கள் அதை சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அது எதை குறிக்குதுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பட்ட பாடு மரணத்தை அது 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 காட்டுகிறதாக காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவாக பாடுகளை அந்த சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பல புதிய ஏற்பாட்டிலே நாம் அநேக வேத வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு சாபமான சிலுவை மரணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிற அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சாபமான ஒரு மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அகில உலகத்தின் பாவத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டு அங்கே மரித்ததை நாம் பார்க்கிறோம். அவர் மரிக்கும் போது நம்ம பார்க்கிறோம் அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாதிரி அவருடைய முதுகெல்லாம் உழவு சால் போல் அடித்து கீறப்பட்டது, சின்ன பின்னமாக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம
பாக்குறோம். அது தேவ அதாவது தேவனுடைய கோபாக்கினையின் தீயில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கருகினார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த அந்த 6 மணி நேரம் நமக்காக தொங்கினார். அந்த 3 மணி நேரத்துல வந்து நமக்காக நம்முடைய அகில உலகத்தின் பாவத்தை அந்த தன்மையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்ததை நாம் பார்க்கிறோம். சோ இங்கே அது எப்படி ஒரு ஒரு பஸ்க ஆடு நெருப்பினாலே சுட்டு அதை அதை சாப்பிட்டார்கள் சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம பார்க்கும்போது புதிய பாடல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அநேக பாடுகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது அங்கு யாத்திரையாகமம் 12:14 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். யாத்திரையாகமம் 12:14 அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதாவது இங்கே அந்த பஸ்கு அடிக்கப்பட்ட அந்த அந்த நாளை ஒரு நினைவு கூறுதல் நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளை இடுகிறத நம்ம இங்க பாக்குறோம். ஒரு அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு 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 கட்டளை கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த நாளை வந்து அவங்க நினைவு கூறுதல் நினைவு கூறணும். அந்த பஸ்கு அடிக்கப்பட்ட நாளை அவங்க நினைவு கூறணும், அதுவும் தலைமுறை தலைமுறையாக நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறத நம்ம பாக்குறோம். சோ இங்கே புதிய ஏற்பாட்டுல நம்ம வரும்போது நமக்கும் தேவன் ஒரு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்னன்னா நாம் அவரை நினைவு கூர்ந்து ஆராதிக்கணும்னு சொல்லி நம்ம நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது 1 கொரிந்தியர்ல நம்ம அழகாக நாம் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:23-26 உள்ள வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். சோ இங்க நமக்கு ஒரு நினைவு கூறுதல் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அவருடைய அந்த அவருடைய சரீரமானது பிட்கப்பட்டதுக்கு அடையாளமாக நம்ம அப்பமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை குறிக்கிறது. அது மாதிரி திராட்சை ரசமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. அதை நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே 26 வசனத்துல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் அளவும் அவருடைய மரணத்தை நாம் அதை தெரிவிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை நாம் அதன் மூலம் தெரிவிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் நமக்காக சின்ன பின்னம் ஆக்கப்பட்டதை நாம் நினைவு கூறுகிறோம். அதே போல நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை அந்த திராட்சை ரசமானது நமக்கு உணர்த்துகிறது, நமக்கு அதை காட்டுகிறதாக இருக்கிறது. அதை நினைவு கூறணும்னு சொல்லி தேவன் நமக்கு ஒரு கட்டளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். சோ பிரியமானவர்கள், நம்ம இங்க பார்க்கும்போது அங்கு பழைய பாட்டுல வந்து தேவன் வந்து அத பஸ்கா பலிய வந்து நினைவு கூறணும்னு சொல்லி சொல்றாரு. இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பட்ட பாடு மரணங்களை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம். அது அவருடைய வருகை வர இந்த நாள்ல கூட நம்ம கூடி வந்து இப்படி அப்பம் விட்டு ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம பாக்குறோம். சீக்கிரம் இது நீங்கும் என்று சொல்லி நம்ம நம்புறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது யாத்திரையாகவும் 12 நம்ம இப்படியாக கூட ஒரு வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். யாத்திரையாக 12:26-27 வசனங்கள்ல, அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இங்க அதாவது இந்த ஆராதனுடைய கருத்து, இப்போ வந்து நம்ம சபையில வந்து அப்பவும்
ரசவும் வைத்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது இதனுடைய இந்த பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைங்க வந்து இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா நம்ம கிட்ட கேட்டா வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம என்ன சொல்லணும்னா எப்படி வந்து அந்த அந்த பழைய ஏற்பாட்டுல வந்து பஸ்கா பலியின் மூலமாக தேவன் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பல பாடுகள் பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அதை நினைவுபூர்வமாக நம்ம இதை அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் கேட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், அந்த ஆராதனுடைய கருத்தை சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஸோ பிரியமான நம்ம இங்க மொத்தம் மூணு காரியம் பார்த்தோம். ஒண்ணு பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் நம்மை, அதாவது பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாற்றினது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை காப்பாற்றினது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பஸ்கா ஆட்டை வந்து நெருப்பினால சுட்டு அதை சுட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடு மரணங்களை அது குறிக்கிறதாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய கோபாக்கினுடைய தீயில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கருகினதை அது குறிக்கிறதாக காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது நம்ம பார்க்கும்போது அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த நாளை வந்து நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூறணும். அது மாதிரி நம்ம பிள்ளைங்க நமக்கு நம்மளை அந்த ஆராதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம சொல்லவும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த சிந்தனைகளை நாம் நினைவு கூர்ந்து நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் இன்றும் என்று மகிமைப்பதாக. ஆமென்.